மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அதான் பார்த்தவன எல்லாரும் ரொம்ப எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்றாங்களா. ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்துங்கிற சந்தோஷமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சக்சஸ் மாதிரி இருக்கு. ஸோ திஸ் லுக்ஸ் மோர் லைக் சக்சஸ் ஈவென்ட் டு மீ தென் லான்ச். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த புஷ்பா படத்தில் மிக மிக எல்லாரும் விட மிக மிக பெரிய சந்தோஷம். நாட் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர், நான் இதுக்கு இசையமைப்பாளர் என்கிற விஷயத்துல இல்லை, அது மட்டும் இல்லை, ஆஸ் ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அவர் டியர் பன்னி அல்லு அர்ஜுன், ஐகன் ஸ்டார் அல்லு அர்ஜுன், அண்ட் ஆஸ் எ பிரதர் ஆஃப் அல்லு அர்ஜுன். நாங்கள் வந்து இப்போது தானு சார் சொன்ன மாதிரி சென்னையில் வளர்ந்த பையன் பன்னி, நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, அல்லு அர்ஜுன் அங்கிள் எங்கள் அப்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு டைரக்ட் விட்னஸ் பன்னியோட ஹார்ட் ஒர்க்கும் சரி பன்னியோட பேஷனுக்கும் சரி. அண்ட் தமிழில் புஷ்பா வர்றதுல இவ்வளோ சந்தோஷம் எனக்குன்னா, ஐ திங்க் ஐ எம் ஒன் ஆஃப் தி ஒரு லைன் வச்சா ஐல் பி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ் ஹூ வாஸ் பெஸ்டரிங் பண்ணி இவ்வளோ வருஷமா நீ தமிழில் பண்ணணும். பிகாஸ் எனக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, பன்னிக்கு வந்து தமிழில் பெரிய வரவேற்பு இருக்கும். பன்னியோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்ட் த வே ஹி செலக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து தமிழுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால் பன்னி எப்போ ஃபோன் பண்ணி, நீ எப்போ தமிழில் பண்ணுறேன், அஃப்கோர்ஸ் நீனே நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், அதனால் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறதுங்க. ஸோ இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுனை விட எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு இந்த படம் அல்லு அர்ஜுன் தமிழ்ல பண்றது. ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஐகன் ஸ்டார் அல்லு அர்ஜுன் டு தமிழ். ஏன் லெட்ஸ் வெல்கம் நான் சொல்றேன்னா, நான் சென்னை தானே, அதனால அப்படி சொல்றேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த புஷ்பா கதை கேட்டதுல இருந்து நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இது தெலுங்குல பண்ணி இப்போ தமிழ்ல வர போற படம்னு, ஆனா நான் கதை கேட்டனுக்கே சொன்னேன் இது ஆக்சுவலாக தமிழ் படம், நீங்கள் தெலுங்கில் எடுக்கிறீங்க, இதை தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இதோட கதையாக இருக்கட்டும், இதோட நேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அண்ட் இப்போ அல்லு அர்ஜுனுடைய அந்த ரக்கெட்னஸ், அந்த ஹீரோவுடைய அந்த பிஹேவியர், அது எல்லாமே வந்து அது தமிழ் படத்துக்கு தமிழ் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஒரு படம் இது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அந்த ஸ்டோரியை வந்து நேச்சுரலாக அந்த திருப்பதி அந்த போர்டரில் நடக்கிறதுனால தமிழ் அண்ட் தெலுங்கு ஓன் பண்ணிக்கக்கூடிய ஒரு 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 கதை இது. அண்ட் படம் சுகுமார் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு சுகுமார் சார், அவர் ஃபைனல் மிக்ஸில் இருக்கிறதுனால இன்னும் இன்றைக்கி வர முடியல. ஐ வாஸ் ஆல்சோ இப்போ ஆக்சுவலாக பாம்பேக்கு கிளம்புறோம் ஏர்போர்ட்க்கு, ரவி சார் ஃபோன் பண்ணல, இல்லை இது அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க, சரி பண்ணி வராருன்னு சொல்லி நானும் ஓடி வந்துட்டேன் அப்படியே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். இது வந்து கண்டிப்பாக தமிழில் ஒவ்வொரு ரசிகரும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி கைத்தட்டி விசில் அடித்து பார்க்க போகிற படமாக எனக்கு தோணுது. முக்கியமாக பன்னியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து, இவ்வளோ வருஷமாக எனக்கு பன்னியை தெரிஞ்சு பன்னியோட மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது அதோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு பன்னி யூ ஜஸ்ட் டுக் இட் டு அனதர் லெவல், நாட் ஆஸ் எ ஃப்ரெண்ட், ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸ் ஐம் டெல்லிங் யூ ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஹார்ட் ஒர்க். ஏன்னா அந்த பேஷன் அந்த ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வராது. ரெண்டு பேருக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன், ஒன்று வந்து சுகுமார் சாருக்கு, ஒன்று வந்து பன்னிக்கு, ரெண்டு பேருமே தே டுக் திஸ் மூவி டு அனதர் லெவல். அந்த படத்துலேயே ஒரு பகுதியாக இருந்த எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸ் அவர் அளவுக்கு அவங்க வந்து படம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மைத்ரி மூவிஸ் அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி, தானு சாருக்கு, திருப்பதி சாருக்கு, அண்ட் சிவா சாருக்கு, சௌத்ரி சாருக்கு, எல்லாருக்குமே நன்றி. கார்கி சார் கலக்கிட்டீங்க டைலாக் எல்லாம், தமிழ் குமார் சார் ரொம்ப நன்றி, இட்ஸ் ஸோ நைஸ் டு பி அசோசியேட்டட் வித் யூ. இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கேன், ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பார்த்த உடனே ட்வீட் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு என்னை வந்து இந்த படத்தில் எக்ஸைட் பண்ண விஷயம். ஆனால் சரி இப்போவே நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பன்னிக்கும் சுகுமார் சாருக்கு மட்டும்தான் பேசினேன். ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயம் பேசுகிறதுனால, இன்னும் டூ டேஸில் படம் வர போகிறதால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, அது வந்து ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, அது ஃபைட்டுன்னு சொல்கிறதா, எமோஷன் சொல்கிறதா, இல்லை மைண்ட் ப்ளோயிங் விஷுவல்ஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை எப்படியா ஒரு ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, எப்படி டைரக்டர் இப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ஃபைட் மாஸ்டர் எப்படி இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்காரு சொல்லி, நிஜமாக எனக்கு தெரியல. ஐ எம் நாட் எ கிரேட் ஃபைட் லவர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லவ் டு வாட்ச் டான்ஸஸ், ஐ லவ் டு வாட்ச் இது எமோஷனல் ஏதோ ஃபைட்டுன்னா என்ஜாய், பட் ஃபைட்டுக்காக சில மக்கள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நான் கிடையாது. ஆனால் எனக்கே வந்து அந்த ஃபைட்டுக்காக அந்த ரீலை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் பார்க்குறேன், அந்த அளவுக்கு அது வந்து ஒரு டாப் நாச் ஃபைட், இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆஃப் ரீசன்ட் டைம்ஸ் ஆர் மேபி மோர் தென் தட் அப்படின்னு எனக்கு தோணுது. பன்னி சூப்பர் பண்ண, ஜஸ்ட் லவ் யூ ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் யூ புட் இன் டு தட் ஃபைட். ஐ டோல்ட் யூ யூ நோ ஹவு மச் ஐ லவ் தட் ஃபைட்.
And ஒருவொரு இப்போ மதன்கார்கே சார் சொன்ன மாதிரி அந்த டைலக்ட் பிடிச்சு பேசுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா பண்ணி வந்து சிட்டில வளர்ந்த பையன் சரிங்களா, சோ அந்த டைலக்ட்லாம் வாழ்க்கையில பேசி இருக்க மாட்டேன். ஆனா ஹி லேர்ன்ட் ஹி பிராக்டிஸ் அண்ட் ஹி வாஸ் டெலிங் மீ அண்ட் சுக்கு சார் வாஸ் டெலிங் மீ லைக் ஹவு மச் தே ஒர்க் ஃபார் தட். ஸோ அப்படியே அது பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கத்தில் பயமாகவும் இருக்குது, ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்கா அதுலங்கிறது. ஸோ ஆனால் அந்த பயமும் அந்த பேஷனும் தான் எப்பயுமே வெற்றி வந்து வாங்கி கொடுக்கும் எல்லாருக்கும். ஸோ மிகப்பெரிய வெற்றி வந்து அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. அவர் லைக் இப்போது நம்ம தானு சார் அண்ட் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி ஹி ஹேஸ் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் நாட் ஓன்லி இன் ஆந்திரா, ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு மேக் ஹிம் எ நேஷனல் ஸ்டார், தெர் இஸ் நோ டவுட். அண்ட் ஐ விஷ் that he wins the biggest of awards. Idha solla lama solla kudada enak theriyadhu, but oru wisha oru friend ka irukatum na romba rasikira oru actor ka irukatum solla nenikiren. I wish Allu Arjun wins a national award with this movie and also Sukumar sir because they deserve it, they really worked so hard. And romba romba nandringa press ku media ku ellarku romba nandri. Ipove nariya pesten and appuram Viveka sir ku romba periya nandri, romba beautiful lyrics eludhirukanga. And adhe pole இந்த படத்துல இந்த படத்தோடைய லான்ச்சோ பிரஸ் மீட்டோ எந்த லாங்குவேஜ்ல நான் அட்டன் பண்ணாலும் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னா சந்திரபோஸ் சார். அவர் தெலுங்குல தான் லிரிக்ஸ் எழுதினாலும் எதுக்காக இருந்தாலும் ஒரு மதர் கிரியேஷன் இருக்கும்ல, அது வந்து சந்திரபோஸ் சார் தான். ஸோ சுகுமார் சார் அண்ட் சந்திரபோஸ் அந்த கான்செப்ட்ஸ் நாங்கள் மூணு பேர் எடுக்கும் எழுதும்போது எப்படி இருக்குமா, ரெண்டு விதமா தோணும். மூணு நண்பர்கள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா இல்ல ஒரு மூணு எதிரிகள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா, இந்த ரெண்டு டவுட் வரும். ஏன்னா கட்டி பிடிச்சிப்போம் இல்ல அச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்க பண்ண எல்லா பாட்டும் வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து எல்லாம் லிரிக் ரைட்டர் சூப்பரா எழுதிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி சிங்கர்ஸ் ஹூ சாங் தி சாங்ஸ். அது போய் சாமி சாமி சாங் வந்து மிகப்பெரிய வெற்றி, இங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டிலெலாம் கேட்குது, வி டிட் ஈவன் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் ஊ சொல்றியா உன் சொல்றியா இப்போ தானு சாரும் சொன்னார் அது கூட. அண்ட் தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆண்ட்ரியா, பிகாஸ் ஒரு ஷூட்டிங் இருந்தது திடீர்னு ஐடியா வந்தது ஆண்ட்ரியா பண்ண நல்லாருக்குமே எனக்கு தெலுங்கில் ஐ இன்ட்ரடியூஸ் ஒன் அனதர் சிங்கர். ஸோ ஃபோன் பண்ணி கேட்ட உடனே டிஎஸ்பி உங்களுக்காக நான் கண்டிப்பாக வரேன் சொல்லிட்டு ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஆண்ட்ரியா ஃபார் டூயிங் திஸ். அண்ட் அதனால தான் இந்த வெற்றி இன்னைக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிக் ஃபேன் ஹூ மேட் திஸ் ஆடியோ சச் அ பிக் ஹிட். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கெட் ரெடி டு ராக் வித் புஷ்பா அண்ட் ஐ எம் ஷோர் யூ கோன் லவ் இட். அண்ட் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் என்டர்டெயின் யூ இன் தமிழ். தமிழ்லேயே உங்களை கலக்க போறாரு அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா இவரே புஷ்பா கிட்டப்பு தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து எங்கே நிக்கில் சார் காணும், நிக்கில் சார் காணும்னு அப்புறம் தான் சேரில் மிக்ஸ் ஆகிட்டார். அந்த ரெண்டு இந்த ரெண்டு ஒரே ரெண்டு. அப்புறம் எங்கள் டைட்டிலுக்கும் உங்கள் மேட்சிங்காக இருக்குது. ஏங்க நான் இப்போ டப்பிங் பண்ணுவோம். ஐயோ அந்த இப்போ வந்து எனக்கு தெலுங்கு வந்து கஷ்டமாக இருக்கு இப்போ உங்களை பார்த்து பேசும்போது. ஓகே அந்தருக்கு நமஸ்காரம் அண்டு. సరే చాలా చాలా సంతోషంగా ఉంది ఈరోజు మీ అందరికీ తెలుసు అఫ్కోర్స్ ఆల్ ది తెలుగు పీపుల్ నో నేను బన్నీ ఎంత క్లోజ్ ఫ్రెండ్స్. నా గురించి తను చెప్పినా తన గురించి నేను చెప్పినా ఇద్దరు ఒకరి గురించి ఒకరు చెప్పుకున్నట్టు ఉంటుంది. సో ఈ పుష్ప అనే సినిమా గురించి మీరు ఎంత వెయిట్ చేస్తున్నారో మేము కూడా అంత వెయిట్ చేస్తున్నాం. దో ఐఎమ్ ఎ పార్ట్ ఆఫ్ దిస్ ఫిల్మ్. సో ఎందుకంటే సుకుమార్ గారు అంటే నాకు ఎంత ఇష్టం, నాకు ఇంకా ఓన్ బ్రదర్ లాగా, ఇంకా నా అన్నయ్య సుకుమార్ అంటే. సో అలాగే బన్నీ కూడా మేము ముగ్గురు ఇంక బ్రదర్స్ లాగే. అందుకనే మేబీ దట్ ఎనర్జీ ఇస్ వాట్ కమ్స్ టుగెదర్ వెన్ త్రీ ఆఫ్ అస్ వర్క్ అండ్ ఇట్ జస్ట్ యునో ట్రాన్స్ఫార్మ్స్ ఇన్ టు ఎవ్రీథింగ్. సుకుమార్ అండ్ వన్ మోర్ థింగ్ ఐ థింక్ ఐ షుడ్ సే అబౌట్ సుకుమార్ సార్ అండ్ ఆల్సో బన్నీ, టోటల్ ఈగోలెస్ అంటే దే ఆర్ రెడీ టు రిసీవ్ న్యూ థింగ్స్. వాళ్ళకి ఒక ఐడియా ఉంటుంది అది చెప్తారు, మనం ఒక ఐడియా చెప్పినా అరే ఇది బాగుంది అని అలా ఉన్నవాళ్ళు ఎప్పుడు ఎదుగుతానే ఉంటారు. వాళ్ళకి ఓన్లీ ది రైస్. సో పుష్ప సుకుమార్ సార్ బన్నీ అండ్ వీళ్ళందరితో పాటు నేను మేమందరం ఆల్వేస్ రైస్ తగ్గేదేలే, ఇందులో డౌటేలే. సో అందరికీ ఈ సందర్భంగా థ్యాంక్స్ చెప్పుకుంటున్నాను. ఈ పుష్ప ఆడియో అంటే అండ్ వన్ మోర్ థింగ్ ఐఎమ్ సో హ్యాపీ దాట్ ఇప్పుడు నేను మ్యూజిక్ డైరెక్టర్ కాకుండా ఒక ఆడియన్స్కే చెప్తున్నా, ఒక సినిమాలో అన్ని లాంగ్వేజ్లోని సాంగ్ రిలీజ్ అయ్యి ఇలా హిట్ అవ్వటం అనేది ఇంతకుముందు ఇప్పుడు జరగలేదని చెప్పారు. సో ఆల్ ది ఫైవ్ సాంగ్స్ ఇన్ ఆల్ ది ఫైవ్ లాంగ్వేజెస్ ఆర్ సూపర్ హిట్స్ అండ్ ట్రెండింగ్ ఇన్ ఆల్ ది లాంగ్వేజెస్. సో అది ఎవరో నాకు చెప్తే అవునా అరే భలే ఉంది అని చాలా సంతోషించాను. సో ఇది మమ్మల్ని తమిళ డబ్ పండుగ ఒరే పడుతుంది అంజి లాంగ్వేజ్లో ఉంది ఎల్లాం పాటు అంజి లాంగ్వేజ్లేం హిట్ అనేది ఇంత మాదిరి ఇది ముందాడి నడకలే, ఇది ரொம்ப பெரிய விஷயம் அட்லீஸ்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு காரணம் இங்கே இல்லாத. ஸோ சலா சலா தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், வணக்கம்.